தோழர் அருணன் அவர்கள் வந்து நம்முடைய பேச இருக்கிறார். தோழர் அருணன் பற்றி சொல்ல வேண்டும் என்றால், மார்க்சிய சிந்தனையாளர், காலந்தோறும் பிராமணியம், தமிழர் தத்துவ மரபு, தமிழகத்தில் சீர்திருத்தம், 200 ஆண்டு வரலாறு உள்ளிட்ட முக்கிய நூல்களினுடைய ஆசிரியராகவும் இருக்கிறார். பேராசிரியர் தோழர் அருணன் அவர்களை பேச அன்புடன் அழைக்கிறோம். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாசக சாலையில் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி. பள்ளி பருவத்தில் முதல் பத்திரிகைகளை இந்த வாசக சாலையில் தான் நான் பார்த்தவன். அந்த காலத்திலே காங்கிரஸ் இயக்கமும் கம்யூனிஸ்ட் இயக்கமும் திராவிட இயக்கமும் வாசக சாலைகள் நடத்தின. அதுதான் உண்மையிலேயே பள்ளிக்கூடத்தில் படிப்பதை விட ஒரு அறிவு களஞ்சியமாக திகழ்ந்தது, குறிப்பாக அரசியலை பொறுத்தவரையில். இன்றைக்கு அது ஒரு பரிணாமம் பெற்று மிக முக்கியமான தலைப்புகள் குறித்து விவாதிக்கிற ஓர் அருமையான மேடையாக, அதில் இவ்வளவு நண்பர்களும் தோழர்களும் வந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருப்பது உண்மையிலே எனக்கு மிகுந்த ஆனந்தத்தை தருகிறது. நேரம் கருதி நேரடியாக விஷயத்துக்கு வருகிறேன். கம்யூனிசமும் அம்பேத்கரும் என்கிற தலைப்பிலே இந்த அமர்வு. இங்கே இதை பற்றி இருக்கக்கூடிய சில ஐயப்பாடுகளை நளினமான முறையிலே கோடி காட்டி சென்றார் அறிமுகப்படுத்திய தோழர் அவர்கள். நான் சொல்லுவேன், கம்யூனிசத்துக்கும் அம்பேத்கருக்கும், அல்லது இந்த சொல்லாடலை கூட பயன்படுத்தலாம், கம்யூனிசத்துக்கும் அம்பேத்கரியத்துக்கும் அடிப்படையிலே மிகுந்த ஒற்றுமைகள் தான் இருக்கின்றனவே ஒழிய வேறுபாடுகள் மிக மிக குறைவு. ஏதோ இந்த மேடை என்கிற காரணத்திலாம் நான் அப்படி முன்மொழியவில்லை. 1930களிலே ரயில்வே தொழிலாளர்களை சந்தித்த அந்த மாநாட்டிலே பேசிய பொழுது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள், உங்களுக்கு 2 எதிரிகள் இருக்கிறார்கள், ஒன்று முதலாளியம், இன்னொன்று பிராமணியம் என்று எடுத்துச் சொன்னார். இந்த இரட்டை அபாயம் தொழிலாளி வர்க்கத்துக்கு இருக்கிறது என்பதை 1930களிலே கண்டு உணர்ந்து சொன்னவர் இந்தியாவிலே நம்முடைய அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். தொழிலாளர்களிடம் பேசும்போது சொன்னார், தொழிலாளி வர்க்கத்தினுடைய எதிரி முதலாளித்துவம் அல்லது முதலாளியும் என்றால் அது இயல்பானது, நீங்கள் ஏற்கனவே அறிந்தது. ஆனால் நான் இன்னொரு எதிரியை சொல்லுகிறேன், பிராமணியம். ஏன் அப்படி சொல்லுகிறேன்? நீங்கள் தொழில் செய்கிற இந்த ரயில்வே துறையிலேயே சோசித்து பாருங்கள், சுற்றுமுற்றும் பாருங்கள். சில பிரிவுகளில் எஸ்சி மக்கள், பஞ்சமர்கள் வேலைக்கு எடுக்கப்படுவதில்லை. காரணம், அந்த வேலை செய்யக்கூடியவர்கள் ரயில்வே அதிகாரிகளுடைய வீடுகளில் அந்த ஊழியம் செய்ய வேண்டும். அவங்க வீட்டுக்குள்ளே இவங்களை விடக்கூடாது என்கிற காரணத்தினாலேயே, சாதாரண பணி இல்லை கூட, எஸ்சி மக்களை, பஞ்சமர்குல மக்களை வேலைக்கு எடுப்பதில்லை என்பதை பார்த்தீர்களா இல்லையா? அப்படி என்றால் இங்கே இருப்பது முதலாளித்துவம் மட்டுமா? இங்கே இருப்பது பிராமணியம், வர்ணாசிரமம், ஜாதியம். ஆகவே தான் சொல்லுகிறேன், இந்த இரண்டும் உங்களுடைய எதிரிகள் என்றார். இதில் கம்யூனிசத்துக்கு எந்த மாறுபாடும் வேறுபாடும் இல்லைங்கிறேன் நான். இதுக்கு என்ன ஆதாரம்? ஒருவேளை இந்த பாணியிலே அன்றைய கம்யூனிஸ்ட் தலைவர்கள் விஷயத்தை முன்வைக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் உங்களுக்கு சொல்லுவேன், தென்னிந்தியாவுடைய முதல் கம்யூனிஸ்ட் ஆகிய நம்முடைய சிங்காரவேலர், இந்த சென்னையின் சிங்காரவேலர், 1925 ஆம் ஆண்டு கான்பூரிலே நடைபெற்ற, இந்திய மண்ணிலே முதன் முதலாக நடைபெற்ற அந்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய மாநாட்டுக்கு தலைமை தாங்கியவர். தன்னுடைய தலைமை உரையை இங்கேயே சென்னையிலேயே தயார் செய்து அச்சடித்து அங்கே எடுத்து சென்றார். என்னுடைய இந்திய கம்யூனிஸ்ட் இயக்க வரலாற்று நூலிலே அந்த உரையிலிருந்து முக்கியமான பகுதிகளை எல்லாம் நான் அப்படியே எடுத்து கொடுத்திருக்கிறேன்.
நிச்சயமாக அதிலே பொருளாதார பிரச்சனைகளை அவர் பேசியிருக்கிறார். ஒரு கம்யூனிஸ்ட் என்ற முறையில் முதலாளித்துவத்தினுடைய கேடுகளை அவர் வரைந்திருக்கிறார், ஒரு கம்யூனிஸ்ட் என்ற முறையில். ஆனால் அதே நேரத்திலே சாதியம் என்கிற ஒரு உப தலைப்பின் கீழே இந்தியாவிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சாதிய ஆதிக்கம் குறித்தும், அந்த ஆதிக்கத்தின் காரணமாக பல பிரிவு மக்கள் படுகிற துன்ப துயரங்கள் பற்றியும், குறிப்பாக தீண்டாமை பற்றியும், அந்த தீண்டாமையினுடைய பல்வேறு வடிவங்கள் பற்றியும், அந்த தீண்டாமையை ஒழித்து கட்டுவது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கடமைகளில் ஒன்றாக இருக்க வேண்டும் என்றும், 1925 சிங்காரவேலர் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அந்த தலைவர் அங்கே எழுத்துப்பூர்வமாக அறிக்கை சமர்ப்பித்தார் என்பதை நான் இங்கே சமர்ப்பிக்கிறேன். அதான் நான் சொன்னேன், பிராமணிங்கிற வார்த்தை இருந்ததா எனக்கு ஞாபகம் இல்லதா? ஆனால் சாதியம் என்கிற வார்த்தையை போட்டு 30களிலே அம்பேத்கர் எந்த முடிவுக்கு வந்தாரோ, தொழிலாளி வர்க்கத்தினுடைய இரட்டை எதிரிகள் முதலாளியமும் பிராமணியமும், இதே புரிந்தலோடுதான், இதே கண்ணோட்டத்தோடு தான் 1925 இந்திய கம்யூனிஸ்டுகள் மத்தியிலேயே அந்த முதல் மாநாட்டிலேயே தலைமை உரையிலேயே, உங்களுக்கு எதிரி முதலாளித்துவம் மட்டுமல்ல சாதியமும் தான், இந்த இரண்டையும் ஒழித்து கட்டுவதுதான் ஒரு கம்யூனிஸ்டுடைய கடமை என சொல்லியிருக்கிறார். அதனால தான் நான் சொல்கிறேன், அடிப்படையில் கம்யூனிசத்துக்கும் அம்பேத்கரியத்துக்கும் வேறுபாடு இல்லை, சிற்சில மாறுபாடுகள் இருக்கலாம். இங்கே எனக்கு முன்பு திராவிட இயக்க அமர்விலை அழகாக சொன்னது போல அந்த வேறுபாடுகள் அல்லது அந்த மாறுபாடுகள் பகை முரண்கள் அல்ல, நட்பு முரண். பகைக்கு எந்த வகையான காரணமும் இல்லை கம்யூனிசத்துக்கும் அம்பேத்கரியத்துக்கும் இடையிலே. நான் அடுக்கடுக்கான ஆதாரங்களை காண்பிக்க முடியும். 1930களிலே இத்தகைய முடிவுக்கு வந்த அம்பேத்கர் அவர்கள் நிச்சயமாக இங்கே நண்பர்கள் எல்லாம் சொன்னார்கள், அவர் ஒன்றும் வெள்ளக்காரனை எதுக்கணும் அப்படின்னு தோணலை, மாறாக இங்கே இருக்கக்கூடிய இந்த பஞ்சமர் குல மக்களுக்கு ஏதேனும் நன்மையை ஆட்சியிலே யார் இருந்தாலும் அவர்கள் மூலமாக ஏதேனும் பெற்றுத்தர முடியாதா, போராட்டத்தின் மூலமாகவோ அல்லது அந்த ஆட்சி அதிகாரத்திலே பங்கு பெறுவதின் மூலமாகவோ, தனக்காக அவர் எதையும் அடைந்து கொள்ளவில்லை. ஆகவே அந்த நோக்கத்திலே அவர் வெள்ளைக்காரர்களுடைய ஆட்சி காலத்திலேயே தொழிலாளர் துறை அமைச்சராக இருந்தார் என்பது உண்மை. அதன் மூலமாக தொழிலாளர்களுக்கு ஏதேனும் நன்மை செய்ய முடியுமா என்றுதான் அவர் பார்த்தார். இங்கே மிகச் சரியாக தோளை சுட்டி காண்பித்தது போல சில நன்மைகளை, சில நிவாரணங்களை அந்த பதவியை பயன்படுத்தி அவரால் தர முடிந்தது. நிச்சயமாக அத்தகைய நிவாரணங்களை கம்யூனிஸ்டுகள் வரவேற்கிறார்கள். ஆனால் அதே நேரத்திலே கம்யூனிஸ்டுகளுக்கும் அம்பேத்கருக்கும் ஏற்பட்ட அந்த வேறுபாடு என்னவென்றால், இங்கே பிராமணியம் இருப்பது என்பது உண்மைதான், ஆனால் ஏகாதிபத்தியம் இருப்பதும் உண்மைதான். அந்த ஏகாதிபத்திய ஆட்சி மிகப்பெரிய நன்மைகளை செய்துவிடும், செய்து விட்டது என்கிற மயக்கமும் நமக்கு தேவையில்லை. எங்களுடைய கனவு, கம்யூனிஸ்டுடைய கனவு, ஏகாதிபத்தியமும் இல்லாத, பிராமணியமும் இல்லாத ஒரு சமதர்ம ஆட்சி வர வேண்டும் என்பதுதான். கம்யூனிசம்னாலே பொது உடம்பு தானுங்க, கம்யூனிசம் என்பதே சமத்துவம் தானே, கம்யூனிசம் என்பதாலே சமதர்மம் தானே. அது ஒரு அந்நிய ஆட்சியை, அந்த ஆதிக்க ஆட்சியை எதிர்க்கிறது என்றால், ஆதிக்கம் வெளியிலிருந்து வந்தால் என்ன, உள்ளுக்குள்ளேயே முளைத்திருந்தால் என்ன, பிராமணிய வடிவிலே இரண்டு ஆதிக்கங்களையும் தகர்த்தெறிந்து சமத்துவத்தை, சமதர்மத்தை உருவாக்க வேண்டும். இந்த எண்ணம் ஒன்றும் புதுசும் அல்ல, நமக்கு 1000 வேறுபாடு இருக்கலாம் கம்பராமாயணம் பற்றி. ஆனால் கம்பன் என்ன கனவு கண்டான் என்பதை எண்ணி பாருங்கள். எல்லாரும், எல்லா பெரும் செல்வமும் எய்தலாலே இங்கே இல்லாரும் இல்லை உடையாரும் இல்லை மாதோ. நிச்சயமா ராமராஜன் அப்படி கிடையாது, அயோத்தியை பற்றி பாடும்போதுதான் கம்பன் இப்படி பாடுறான். ஆனா என்ன சொல்ல வர்றான்னா, இப்படித்தாயா அயோத்தி இருந்திருக்கணும்னு இவர் நினைக்கிறாரு. அன்றைக்கே அப்படி இல்லை, இன்றைக்கே இப்படி இல்லையே, அப்படி இல்லை அப்புறம் அன்றைக்கு எப்படி இருந்திருக்கும். ஆனால் மெய்யான ஒரு சமுதாயம், ஒரு நல்ல சமுதாயம் எப்படி இருக்கணும், எல்லாரும், எல்லா செல்வமும் கூட போடல, எல்லா பெரும் செல்வமும்,
அப்படி என்றால் பொருளாதார செல்வம் மட்டுமல்ல, கல்வி போன்ற வாய்ப்புகள் போன்ற அனைத்து கவின் துறைகள் போன்ற சகலத்தையும் குறிக்கிற சொல்லாக பெரும் செல்வம். எல்லாரும் எல்லா பெரும் செல்வமும் எய்தலாலே இங்கே எல்லாரும் இல்லை உடையாரும் இல்லை. இது கம்பன் கண்ட கனவு. இது கம்யூனிசத்தினுடைய அடிப்படை சாரம். இதை எப்படி விஞ்ஞானபூர்வமாக சாதிக்க வேண்டும், சாதிக்க முடியும் என்பதை எடுத்து காட்டியவர்கள் தான் மாமேதை மார்க்ஸும் அவருடைய நண்பர் எங்கெல்ஸும். வெறும் கனவாக இருந்தது கம்பன் காலத்திலே. மார்க்ஸும் எங்கெல்ஸும் உதித்த பிறகுதான் அது ஒரு சமூக விஞ்ஞானமாக மாறியது. இந்த சமூக விஞ்ஞானத்தை, இந்த சமத்துவ விஞ்ஞானத்தை, இந்த சமதர்ம சிந்தனையை கொண்டிருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் எப்படி வெறுமன முதலாளித்துவத்தை மட்டும் எதிர்த்து நிற்பது, கண் முன்னால் தெரிகிற இந்த சாதிய ஆதிக்கத்தை எதிர்க்காமல் இரண்டையும் எதிர்த்துத்தான் போராடினார்கள். சொல்லாடல் மாறியிருக்கலாம், மொழி மாறியிருக்கலாம், ஆனால் நடப்பு என்பது அன்றைக்கும் இன்றைக்கும் அதுதான் என்பதை உங்களுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வருகிறேன். இன்னும் கூட என்னால் உதாரணங்கள் சொல்ல முடியும். இதே தஞ்சை மண்ணிலே பொட்டு பூச்சியாக வெறும் புழுவாக வாழ்ந்த அந்த விவசாய தொழிலாளர்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுத்தவர்கள் யார்? அந்த தன்னம்பிக்கை கூலி உயர்வுக்காகத்தான் துவங்கியது, நான் மறுக்கவில்லை. ஆனால் மிகப்பெரிய மராசுகளை எதிர்த்து, ஜமீன்தார்களை எதிர்த்து, நிலப்பண்ணை முதலைகளை எதிர்த்து அந்த கூலி தொழிலாளர்கள், விவசாய தொழிலாளர்கள் எழும் பொழுது அந்த போராட்டத்தின் வாயிலாக அவர்களுடைய நெஞ்சிலே சுயமரியாதை எழுந்ததா இல்லையா? நிச்சயமாக இந்த வார்த்தையை பிரபலமாக்கி அதை ஒரு இயக்கமாக ஆக்கியதற்காக தந்தை பெரியாருக்கு தமிழ் சமுதாயம் ஏன் இந்தியாவே நன்றி கடன் பட்டிருக்கிறது என்பதிலே எனக்கு ஆட்சேபனை இல்லை. ஆனால் நடப்பிலே அந்த தஞ்சை மண்ணிலே கூலி உயர்வுக்காக போராடும் பொழுது இந்த சமூக சுயமரியாதையும் ஊட்டியவர்கள் கம்யூனிஸ்டுகள். ஆகவேதான் பி சீனிவாசராவ் போன்றவர்கள் அந்த மக்களை திரட்டும் பொழுது அடித்தால் திருப்பி அடி, துண்டு போட்டு போடக்கூட போகக்கூடாதா, துண்டு போட்டுத்தான் போவேன் என சொல், செருப்பு போட்டு வீதியில் நடக்கக்கூடாது என்கிறார்களா, என்னுடைய கால் இனிமேல் வெறுங்காலாக அந்த மண்ணிலே பதியாது என சொல் என்று பதிலடி கொடுக்கிற பாணியிலே அவர் பேசினாரே, மக்களை திரட்டினாரே, அது சுயமரியாதையா இல்லையா, அதிலே சமூக கூறு இருக்கிறதா இல்லையா என்பதை உங்களுடைய மனச்சாட்சிக்கு நான் விட்டு விடுகிறேன். ஆகவேதான் எங்களுக்கு இருந்த பிரச்சனை, இந்த ஏகாதிபத்தியமும் ஒழிய வேண்டும், பிராமணியமும் ஒழிய வேண்டும், இதற்கான ஒரு போராட்டம். அந்த போராட்டத்தின் காரணமாக சில முரண்கள் எழுந்தன. அது எத்தகைய விடிவு, அந்த விடிவுக்கான பாதை எது என்பதிலே வந்த பிரச்சனை தானே, ஒழிய வேறு ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்க, காந்தியை பற்றி 1000 விமர்சனம் வரலாம், அல்ல ஒன்றை யோசித்து பாருங்கள், இந்த ஏகாதிபத்தியமும் ஒழிய வேண்டும் என்று கம்யூனிஸ்டுகள் போராடியது எவ்வளவு அர்த்தபாவம் மிக்கது என்பதற்கு ஒரு உதாரணம். ஏகாதிபத்தியம் என நாங்கள் சொல்லுகிற அந்த வெள்ளைக்காரர்களுடைய ஆட்சியிலே மந்திரியாக இருந்தவர் அம்பேத்கர். ஆனால் சுதந்திரம் கிடைத்த பிறகு நேரு தலைமையிலே உருவான மந்திரி சபையிலே சட்ட அமைச்சராக யார் இருக்க வேண்டும்? முக்கியமான கேள்வி. காரணம், அந்த சட்ட அமைச்சர் தான் அரசியல் சாசன வரைவு குழுவினுடைய தலைவராக இருப்பார், இந்த நாட்டினுடைய நவீன மனுவாக இருப்பார். ஒரு நவீன மனு சாஸ்திரத்தை, எனக்கு கூச்சமா தான் இருக்கு மனு சாஸ்திரம்னு சொல்ல, அது பழசை ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்ல வர, இந்த நாட்டுக்கான ஒரு முற்போக்கான ஒரு அரசியல் சாசனத்தை வரையக்கூடிய எழுதக்கூடிய அந்த குழுவினுடைய தலைவராக மத்திய சட்ட அமைச்சர் இருப்பார். அந்த சட்ட அமைச்சர் யாராக இருக்க வேண்டும் என்கிற ஆலோசனை வரும்பொழுது அம்பேத்கர் தான் இருக்க வேண்டும் என அழுத்தமாக சொன்னது காந்தி என்பதை தயவுசெய்து மறந்துவிடாது. அதை ஏற்றுக்கொண்டது பிரதமர் நேரு என்பதை மறந்து விடாதீர்கள். உண்மையிலேயே அம்பேத்கர் சட்ட அமைச்சராக ஆனதில் கம்யூனிஸ்டுகளுக்கு மிகப்பெரிய பூரிப்பு என்பதையும் மறந்து விடாதீர்கள். ஆனால் என்ன சிக்கல் என்றால், சூழலை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவர் சட்ட அமைச்சராகிறார், ஆனால் 1948 இருந்து 1951 வரைக்கும்
கம்யூனிஸ்டுகள் கொடூரமான அடக்குமுறையை இதே நேரு பட்டேல் ஆட்சியிலே அனுபவித்தார்கள். உங்களுக்கு தெரியுமா, ஆயிரக்கணக்கான கம்யூனிஸ்டுகள் இந்தியாவினுடைய அனைத்து சிறைச்சாலைகளிலும் அடைக்கப்பட்டிருந்தார்கள். சிறை அநீதிகளை கண்டு அந்த சிறைச்சாலையவே போராட்ட களமாக மாற்றியவர்கள் கம்யூனிஸ்ட் தலைவர்கள். இதோ காந்தி தான் உண்ணாவிரதம் இருந்தாருங்கிறீங்க. 60 நாட்கள் 70 நாட்கள் சிறைக்குள் உண்ணாவிரதம் இருந்தவர்கள் கம்யூனிஸ்ட் தலைவர்கள். அவர்களை நோக்கி சிறைக்குள்ளேயே சுட்டு வீழ்த்தினார்கள் பல 10 பேரை. இவ்வத்தகைய அடக்குமுறை காலம் 1948-51. இந்த காலத்திலே அந்த அரசிலே சட்ட அமைச்சராக இருந்தவர் அம்பேத்கர். முரண்கள் வருமா வராதா புரிந்து கொள்ளுங்க. ஆனால் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், இவ்வளவு அடக்குமுறைகளை சந்தித்த வேளையிலும் கூட அம்பேத்கரும் பெரியாரும் கம்யூனிஸ்டுகளும் சில புள்ளிகளிலே இணைந்தார்கள் என்பதற்கும் நான் ஒரு உதாரணம் சொல்லுவேன். 1950 ஜனவரி 26 முதல் அண்ணல் அம்பேத்கர் தலைமையிலே வரையப்பட்ட அந்த அரசியல் சாசனம் நடப்புக்கு வந்தது. அதில் ஒரு நல்ல நோக்கத்தில் எழுதி வச்சார் ஒரு வாக்கியம். என்ன எழுதி வச்சார்னா, இனிமேல் பிறப்பின் அடிப்படையில் பாகுபாடு காண்பிக்கப்படாது கல்வியிலும் அரசு பணியிலும். பொதுவாக ஒரு வாக்கியம். ஆனால் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் மலைவாழ் மக்களுக்கும் இடஒதுக்கீடு அதிலே இருக்கு. ஆனால் இந்த வாக்கியத்தை வைத்துக்கொண்டு சென்னையிலே வழக்கு, பிறப்பின் அடிப்படையிலே சாதி அடிப்படையிலே பாகுபாடு பார்க்கக்கூடாது என்பதுதானே நவீன இந்த நாகரிக சமுதாயத்துக்கான இந்த புதிய அரசியல் சாசனம். ஆனால் சென்னை மாகாணத்திலே பிற்படுத்தப்பட்ட மக்கள் என்று பிறப்பின் அடிப்படையிலே இடஒதுக்கீடு இருக்கிறதே, அது புதிய அரசியல் சாசன விதிப்படி செல்லாது அப்படின்னு வழக்கு. அதனால் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்று பிராமண குலத்தை சார்ந்தவர்கள் வழக்கு. அதில் வேடிக்கை என்னன்னா, அரசியல் சாசன அந்த குழுவிலேயே இருந்த ஒருத்தர் இதுக்காகவும் வாதாடுறார். நம்ம உயர்நீதிமன்றம் தெளிவாச்சு, ஆமையா தெளிவாக இருக்குல்ல, பிறப்பின் அடிப்படையில் கிடையாதுன்னு. ஆனால் பிறப்பின் அடிப்படையில் சென்னை மாகாணத்தில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு ஆகவே செல்லாது தீர்ப்பு சொல்லிடுச்சு. அப்படி என்றால் அரசியல் சாசனத்தை திருத்த வேண்டும் பிற்படுத்தப்பட்ட மக்களின் இடஒதுக்கீட்டுக்காக. இங்கே மிகப்பெரிய போராட்டத்தை தந்தை பெரியார் நடத்தினார். இதே சென்னையிலே மிகப்பெரிய பேரணி, அதன் முடிவிலே ஒரு மகத்தான பொதுக்கூட்டம். அதை பற்றி தன்னுடைய பத்திரிகையிலே அவர் எழுதினார். என்னுடைய காலந்தோறு பிராமணியம் நூலுக்காக நான் அங்கே போய் பணியாற்றி அந்த பத்திரிகைகளையெல்லாம் பார்த்தவன் படித்தவன் என்கிற முறையிலே சொல்லுகிறேன். அந்த பொதுக்கூட்டத்துக்கு அடுத்த நாளோ அல்லது அதற்கு அடுத்த நாளோ அவருடைய பேச்சு பெரியாருடைய பத்திரிகையிலே வந்திருக்கிறது. இப்பொழுதும் அங்கே பாதுகாப்பாக இருக்கிறது. அதில் அவர் சொல்கிறார், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, அந்த அரசியல் சாசனத்தை திருத்த வேண்டும் இடஒதுக்கீட்டை பாதுகாக்க வேண்டும் என்று மகத்தான பேரணி. இந்த பேரணியிலே திராவிட கழகத்தினர் கொடியோடு வந்தார்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தினர் கொடியோடு வந்தார்கள். ஏன்னா 49 திமுக வந்துருச்சு. கம்யூனிஸ்டுகள் கொடியோடு வந்தார்கள், காங்கிரஸ்காரர்களும் வந்தார்கள் கொடி இல்லாமல் கிண்டல். ஏன்னா காங்கிரஸில் உள்ள சூத்திரர்களும் இந்த இடஒதுக்கீடை பாதுகாக்கணும்னு ஆசை. ஆனால் அங்கே அவர்கள் தலைமையிலே வந்திருக்கக்கூடிய அரசியல் சாசனமே சென்னை மாகாண இடஒதுக்கீட்டு சட்டத்துக்கு இடையூறாக போய்விட்டது. ஆகவே பேரணி என்பதை மத்திய அரசாங்கத்தை எதிர்த்த பேரணி போல தோன்றுகிறதே என்று கொடி இல்லாமல் வந்தாங்களாம் காங்கிரஸ்காரன். இப்போ ஒரே புள்ளியில் இணைகிறாங்களா இல்லையா? இந்த இடஒதுக்கீட்டினுடைய அவசியத்தை, இந்த சமூக நீதியின் அவசியத்தை, பொருளாதாரமே பிரதானம் என்கிற நிலைப்பாட்டிலே நின்று போராடி கொண்டிருந்த கம்யூனிஸ்டுகள் அன்றே 1951 இதன் முக்கியத்துவத்தையும் உணர்ந்து தந்தை பெரியார் தலைமையிலே நடந்த பேரணியிலே பங்கு கொண்டார்கள். அவ்வளவு அடக்குமுறை காலத்திலும் 48-51. இன்னும் இப்படி இவ்வளவு பேர் சேர்ந்து தந்த அழுத்தத்திற்கு நேர அரசு பணிய வேண்டிய கட்டாயம் வந்தது. கூட ஒரு கேள்வி கேட்டாங்க,
அன்றைக்கு அம்பேத்கர் தான் அதை ஆதரித்து பேசினாராமே நாடாளுமன்றத்தில் என்று. ஆதரித்து பேசியது மட்டுமல்ல, இந்த சென்னை மாகாண இடஒதுக்கீட்டை பாதுகாப்பதற்காக ஒரு திருத்தத்தை அரசியல் சாசனத்திலே முன்மொழிந்து பேசியது அப்பொழுதும் சட்ட அமைச்சராக இருந்த அண்ணல் அம்பேத்கர். தெரிந்து கொள்ளுங்கள், இதை மிகுந்த பெருமிதத்தோடு மிகுந்த பெருமையோடு பெரியாருடைய பத்திரிகை, அந்த பத்திரிகையும் பார்த்தவன் படித்தவன் என்கிற முறை சொல்லுகிறேன், அந்த 1951 முதல் பக்கத்திலே எட்டுக்கால செய்தியாக இடஒதுக்கீட்டை பாதுகாக்க அம்பேத்கர் அவர்கள் சட்ட திருத்தத்தை முன்மொழிந்து அருமையான உரை என்று அவருடைய புகைப்படத்தையும் போட்டு அவருடைய பேச்சை அப்படியே கொடுத்திருக்க. அப்படி என்றால் சமூக நீதியை பாதுகாக்க, சென்னை மாகாணத்தினுடைய இடஒதுக்கீட்டு சட்டத்தை பாதுகாக்க தந்தை பெரியாரும் கம்யூனிஸ்டுகளும் அம்பேத்கரும் ஏன் காங்கிரஸிலே கூட ஒரு பகுதியினரும் இணைந்து போராடிய காட்சியை அந்த ஒரு புள்ளியிலே இவ்வளவு பேரும் இணைந்த அந்த மாட்சியை நாம் பார்க்கிறோம். ஆகவே நீங்கள் தயவு செய்து எண்ணி விடாதீர்கள், இவர்கள் எல்லாரும் ரொம்ப பாவம், காலம்பூரா முரண்பட்டு கிடந்தார்கள் என்கிற முடிவுக்கு வந்துவிட வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்வேன். இப்போ நேரம் ஆயிட்டதுனால நான் இன்னொரு பகுதிக்கு வர்றேன். இப்போ 51 வரைக்கும் ஒரு வழியாக வந்துட்டேன். ஆனால் நான் என்ன சொல்லுகிறேன்னா, எந்த அளவுக்கு கம்யூனிசம் அதேபோல் அம்பேத்கரியமும் நெருங்கி இருந்தன என்பதற்கு கடைசி காலத்திலே அவருடைய அம்பேத்கருடைய நெஞ்சிலே இடம்பெற்றிருந்தவர்கள் ரெண்டு பேர், ஒருவர் புத்தர் இன்னொருவர் கார்ல் மார்க்ஸ். தெரிந்து கொள்ளுங்கள், அவர் கடைசியாக எழுதிய அற்புதமான நூல் புத்தரும் அவரது தம்மமும். தம்மம் என்றால் பாலி மொழியிலே, ஆனால் சமஸ்கிருதத்திலே தர்மம், தர்மத்தை தான் தர்மம்ங்கிறாங்க. ஆக புத்தரும் அவருடைய தர்மமும் என்கிற நூலை கடைசி காலத்தில் அந்த 1956 எழுதி வந்தார் அண்ணல் அம்பேத்கர். அவருடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதியிருக்கக்கூடிய அவருடைய உதவியாளர் சொல்லியிருக்கிறார் அந்த நூலிலே, புத்தரை தெளிவாக புரிந்து கொள்வதற்காகவும் மார்க்சை விட புத்தர் உயர்ந்தவர் என்று தன்னைத்தானே திருப்திப்பட்டுக் கொள்வதற்காகவும் வாசகர்களுக்கு சொல்வதற்காகவும் புத்தரும் தம்மமும் நூலை எழுதுவதற்கு முன்பு அண்ணல் அம்பேத்கர் கார்ல் மார்க்ஸ் பற்றி ஒரு நூலை எழுதினார். துர்பாக்கியவசமாக அந்த நூலை அவரால் முடிக்க முடியவில்லை என்று வேதனையோடு அந்த வாழ்க்கை வரலாற்று நூலிலே அவருடைய உதவியாளர் பதிவு செய்திருக்கிறார். அப்படின்னா மார்க்ஸ உள்வாங்காம புத்தரை புரிந்து கொள்ள முடியாது. புத்தர் இருப்பதிலே உயர்ந்தவர் என்றால் மார்க்ஸை விட அவர் ஒருபடி மேலே என்றால் மார்க்ஸை படிக்காமல் அதை சாதிக்க முடியாது என்கிற நினைப்பிலே அவர் மார்க்ஸை மிக கவனமாக வாசித்து உள்வாங்க மிகப்பெரிய முயற்சியை செய்தார். நீங்க தயவு செஞ்சு அதை புறம் படிச்சு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் அறகுறையாத்தான் இருக்குது. ஆனால் எந்த அளவுக்கு அவர் படித்தார், அவர் ஒரு இடத்துல குறிப்பிடுகிறார், புத்தருடைய அந்த ஒரிஜினல் அந்த மூல பௌத்தத்தை நாம் உள்வாங்கினால் மார்க்சுடைய கேபிட்டலுக்கு வேலை இல்லாமல் போகும். இது அவருடைய மதிப்பீடு. காரணம், இரண்டுமே துக்கத்தை ஒழிப்பதை பற்றி பேசுகின்றன. மிக அற்புதமான ஒரு வாக்கியம் அது. பொதுவாக சொல்வார்கள் மார்க்சியம் என்பது வறுமையை ஒழிப்பது என்று. எனக்கு என்னமோ அம்பேத்கர் சொல்வது ரொம்ப சரியாப்படுது, வறுமை துக்கத்திலே ஒரு வகை, ஆனால் சகல துக்கங்களையும் ஒழிப்பதுதான் மார்க்சுடைய இலக்கு. புத்தருடைய லட்சியமும் அதுதான், துக்கத்தை ஒழிப்பதுதான் இருவருடைய இலக்கு. எனக்கென்னமோ அந்த விஷயத்திலே மார்க்சை விட புத்தர் உயர்ந்து நிற்கிறார் என்று எனக்கு படுகிறது என சொல்லித்தான் அவர் பௌத்தத்துக்கு மாறினார். கடைசியாக ஒரு செய்தியை சொல்லி நான் விடைபெறுகிறேன். பௌத்தத்துக்கு அவர் எப்படி மாறினார் அந்த நிகழ்வை எல்லாம் நான் சொல்லலாம் என நினைத்தேன், நேரம் கருதி நான் அதற்குள் போகவில்லை. ஆனால் ஒன்றை சொல்லுவேன், அப்படி பௌத்தத்துக்கு மாறிய பிறகு பௌத்த அறிஞர்களுடைய மாநாட்டுக்காக அவர் பர்மா சென்றார். அங்கே அவர் சென்று பேசியது கம்யூனிசம் பற்றி வேடிக்கையை புரிந்து கொள்ளுங்கள். அதுதான் அண்ணல் அம்பேத்கர் ஆற்றிய கடைசி உரை எனப்படுகிறது. அந்த உரையிலே அவர் சொல்லுகிறார், மீண்டும் சொல்லுகிறார்,
புத்தரும் கார்ல் மார்க்ஸும் இந்த நாட்டிலே துக்கங்கள், சகல வகையான துக்கங்களையும் ஒழிக்க வேண்டும் என போராடினார்கள். புத்த பிக்குகளை பார்த்து சொல்கிறார், இதை நீங்கள் தயவு செய்து உணர்ந்து கொண்டிருந்தால் சமூகத்திலே இறங்கி களம் காண வேண்டும், சமூக துக்கத்தை ஒழிக்க. நான் நேரங்கிறது அதை வாசிக்கலாம்னு என்னுடைய நூலை கொண்டு வந்தேன். அதில் அவர் சொல்லுகிறார், எனக்கு இங்கே பர்மாவுக்கு வந்து பார்த்தபோது ரொம்ப அயற்சியாக இருக்குது. இங்கே புத்த புக்குகள் எல்லாம் பெரும்பாலும் நேரத்தில் ஜபம் பண்ணுறாங்க, கொஞ்ச நேரம் படிக்கிறாங்க, அப்புறம் தூங்குறாங்க. இப்படியே சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி இருந்தால் புத்தருடைய லட்சியமாகிய துக்கத்தை எப்படி நீங்கள் ஒழிப்பீர்கள்? இதனுடைய அர்த்தம் என்ன? எந்த அர்த்தத்திலே மார்க்ஸை விட புத்தர் உயர்ந்தவர் என நினைத்தார்? துக்க ஒழிப்பு முயற்சியிலே வழியிலே புத்தருடையது சிறந்தது என்கிற ஒரு மதிப்பீட்டுக்கு வந்தார். ஆனால் நடப்பிலே புத்த பிக்குகளுடைய வாழ்க்கையை பர்மாவிலே பார்த்த பிறகு அவர் விமர்சனம்தான் செய்தார். ஆகவே கடைசி வரை அவருடைய நெஞ்சிலே புத்தர் மட்டுமில்ல மார்க்ஸும் இருந்தார். நன்றி, வணக்கம்.